ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ்ஆர் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரெட் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அவிச்சது. இதை வந்து துருவிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு துருவியாச்சு. இதை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வெங்காயம் பொடியான இருக்கணும்னு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்து கூடவே சேர்த்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளியே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகப்பொடி கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைக்க போகிறோம். மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துருக்கேன், அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக பேஸ்ட் மாதிரி இதை பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன், இந்த ஓரத்தெல்லாம் வெட்டிடலாம். இந்த நடுவில் இருக்க பார்ட்டை மட்டும் நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையால் லைட்டாக இப்படி ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். நல்லா அமுத்தி உருட்டும்போது இது மாதிரி ஃப்ளாட் ஆகிடும், இப்படி மெலிசாக இது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஒரு சைடில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு இப்படி கோன் ஷேப்பில் பண்ணி இந்த ஓரத்தெல்லாம் இப்படி ஒட்டிக்கணும். இந்த பேஸ்ட்டால் இந்த மைதா வச்சுருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும் அது ஸ்ட்ராங்காக. இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த மேல் பார்ட்லேயும் இந்த மைதா பேஸ்ட் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும். எங்கேயும் ஓட்டை எதுவும் இல்லாமல் நல்லா கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய பிரெட்டை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தா இந்த பிரெட்டெல்லாம் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு உள்ளக்கு ஆரசாரமாக மசாலாவோட சூப்பராக இருக்கும். கெச்சப்போட வச்சு சர்வ் பண்ணலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு உங்களோட ரெசிபின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை என்ன சார் குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.